ஆன்ம வளர்ச்சியில் இரண்டாம் பகுதி. தியானம் 31. தன்னை முற்றிலும் கையளித்தல். அமைதியாக இருந்து உள்ளத்தில் நிறுத்துவோம். இயேசு பேசுகிறார். குழந்தாய், பூமியில் சொற்ப மனிதரே ஆன்ம அமைதியுடன் வாழ்கின்றனர். ஏனெனில் சொற்ப பேர்களே அவர்களது வாழ்வை நான் என் பிரியம் போல் நடத்த விட்டு விடுகின்றனர். அநேகர் எனது அளவற்ற ஞானத்திலும் வல்லமையிலும் வைக்கும் நம்பிக்கையை விட தங்களது திறமையிலேயே அதிக நம்பிக்கை வைக்கிறார்கள். சிலர் எனது சித்தத்துக்கு பணிந்து நடக்கிறார்கள். என்றாலும் சில சமயங்களில் அவ்விதம் நடப்பதில்லை. இந்த சமயங்களில் என்னில் வைக்கும் நம்பிக்கையை விட தங்களில் அவர்கள் அதிக நம்பிக்கை வைக்கிறார்கள். தங்களது திட்டங்களை மாற்ற அவர்கள் விரும்புவது இல்லை. திட்டங்களை மாற்றுவதை விட பாவம் செய்ய விரும்புகிறார்கள். வேறு சிலர் எல்லாவற்றிலும் தங்களை என்னிடம் கையெழுத்து விடுகின்றனர். எனினும் சிறிது பின் குறிப்பிட்ட ஒரு காரியத்தில் பின்வாங்க தொடங்குகின்றனர். என்னை நேசிக்கிறவர்களுக்கு நான் தயாரித்திருக்கும் உத்தம சன்மானத்தை பெற காத்திருக்க அவர்கள் விரும்புவது இல்லை. இவர்களில் பெரும்பாலோர் என்னை அந்யோன்யமாய் அறிய மாட்டார்கள். என்னை பிரமாணிக்கத்துடன் பின்பற்றுகிறவர்களுக்கு நான் தருவதாக வாக்களித்திருக்கும் ஆன்ம அமைதியை இவர்கள் அடைய மாட்டார்கள். இவர்களிடம் தவறான சுயநலம் இருப்பதால் இவர்களது பிரமாணிக்கம் குறையுள்ளது. உனது வாழ்வை ஒவ்வொரு நாளும் நான் திட்டமிட விட்டுவிடு. மிக பெரும் கொடையை, அதாவது உனது மனதை நீ என்னிடம் கையளிக்கும் வரை உனது வேறெந்த கொடையும் எனக்கு பிரியப்பட முடியாது. ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு அனுப்புவதை நீ ஏற்று இவ்விதம் பிரியப்படலாம். உன்னால் ஆனதையெல்லாம் செய். பின் விளைவுகளை எனது சித்தமாக மதித்து ஏற்றுக்கொள். இன்று உனக்கு நேரிடும் ஒவ்வொன்றிலும் எனது சித்தத்தை காண்பாய். பயனுள்ளதும் பரிசுத்தமானதுமான வாழ்வு நடத்த உனது புத்தியையும் உனது மனதையும் பயன்படுத்து. காரியங்கள் உனக்கு பிரியமில்லாமற் போகுமானால் என்னை போல் பொறுமையாயிரு. பூமியில் என் அனுதின வாழ்வில் நான் அப்யாசித்த புண்ணியங்களை அனுசரி. சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எனது புண்ணியங்களை கடைபிடி. ஒருபோதும் பாவம் செய்யாதே. யோசிப்போம். கடவுள் சர்வ வல்லவராகையால் எனக்கு தேவையானதையெல்லாம் அவர் கொடுக்கக்கூடியவர். அவர் சர்வ ஞானியாதலின் எனக்கு மிகச் சிறந்தது எது என அவர் அறிவார். எனது புத்தி மிக சிறிது. எனவே கடவுள் என்னை எவ்வளவாக நேசிக்கிறார் என அது கண்டுபிடிக்க தொடங்க முதலாய் முடியாது. உண்மையாகவே எனக்கு மிக சிறந்ததையே அவர் விரும்புகிறார் என்ற உறுதியுடன் நான் இருக்கலாம். சில சமயங்களில் கடவுள் எனக்கு வர அனுமதிப்பதை கண்டு நான் திடுக்கிடுவது உண்மையே. எனது புத்தி குறுகியது என்று காட்ட இது இன்னொரு அத்தாட்சி. எனது வாழ்வை நான் அவரது கரங்களில் வைப்பதும் என் அனுதின வாழ்வை அவர்தம் பிரியம் போல் நடத்த விட்டு விடுவதுமே மிக புத்தியுள்ள செய்கையாகும். நான் என் அனுதின வாழ்வில் பொறுமையாய் இருந்தும் காரியங்களை கண்டு பிடித்து நடந்தும்
தாராள மனது காட்டியும் சுயப்பற்றின்றி நடந்தும் இதை நான் செய்கிறேன். எனது வருங்காலத்துக்கானவற்றை பார்த்து வைக்க வேண்டி இருக்கும் பொழுது மிஞ்சிய கவலைப்படாமல் அதை செய்ய வேண்டும். நீதிக்கும் பிறர் சிநேகத்திற்கும் நான் துரோகம் செய்யக்கூடாது. ஜெபிப்போம். நேச ஆண்டவரே, உறுதியாக நான் கண்டுபிடிக்க தொடங்குகிறேன். உமது திருச்சித்தத்தை என் அனுதின செய்கைகளில் நான் பின்பற்றி ஞானம் நிறை உமது ஆலோசனைகளுக்கு என்னை உண்மையாகவே நான் கையளிக்கும் நாளில் ஞானத்தின் சிகரத்தை நான் அடைவேன். நான் செய்யும் சொல்லும் சிந்திக்கும் அனைத்திலும் சிறிய காரியங்களிலும் பெரிய காரியங்களிலும் நான் தனியே இருந்தாலும் பிறருடன் இருந்தாலும் நீர் பிரசன்னமாய் இருக்கின்றீர். உமது வழியே நான் காரியங்களை செய்யும் பொழுது உமக்கு பிரியப்படுகிறேன். வேறு விதமாக நான் நடக்கும் பொழுது உமக்கு நான் பிரியப்படுவது இல்லை. நேச இயேசுவே, எனக்கு நீர் பரிசுத்த மாதிரி காட்டியிருக்கின்றீர். எனது சிந்தனை, சொல், செயல் இவற்றில் உம்மை நான் அதிகமாக ஒத்திருக்க உடனே தொடங்குவேனாக. அடிக்கடி நான் தவறுவேன் என்பது உண்மையே. என்றாலும் நான் திரும்ப திரும்ப முயன்று எனது பிரமாணிக்கத்தை உமக்கு ஒப்பு கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் 1000 முறை நான் தவறினாலும் ஒவ்வொரு தவறுக்கும் பின்னும் நான் திரும்ப தொடங்கி நான் உண்மையாகவே நல்லவனாக வாழ ஆசை கொண்டவன் என காண்பிப்பேன். ஆமேன்.